கூட பிறந்தவங்க கூட கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்களான்னு தெரியாது. ஆனா என் அன்பு சகோதரர் அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களே, எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நான் கூப்பிடாமலே ஓடி வருவார். எனக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓடி வருவார். ஏன்னா இவரோட இயல்பு அப்படி. உதவி என்றது அவரோட ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்கும் ரத்தம் ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ்னு இருக்கும். ஆனா நம்ம அமைச்சருக்கு ஆல் பாசிட்டிவ். புயல் மாதிரி பிரச்சனைங்க அவரை சுத்தி இருந்தாலும் மக்கள் தேவைன்னு வந்தா புன்னகையோட வந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியும் நானு சொல்லுங்கன்னு கேட்பாரு. நீங்க உங்க பிரச்சனைய சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைய தீர்த்து வச்சிருப்பார். இவர் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி. நான் பொதுவா டைரக்டா மேட்ருக்கு வருவேன், ஆனா இந்த மக்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறேன். ஒரு திமுகக்காரன் குட்டி கூட இருக்காங்க, அதனால அவங்களுக்காக கதை. இந்த கதை நீங்க நாளைக்கு வேற இடத்துக்கு போய் சொல்லுங்க, சரியா? ஒரு திமுகக்காரன் இறந்து யமலோகத்துக்கு போயிருக்க, அங்க யமன் திமுகக்காரரை காமிச்சு நீங்க போய் அந்த மேடையில நில்லுங்கன்னு சொன்னார். அந்த மேடை மேல லட்சக்கணக்கான பல்ப் இருந்தது. தம்பி, இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்பேன். நான் கேட்ட கேள்விங்களுக்கு நீங்க உண்மை சொன்னீங்கன்னா பல்ப் எரியாது, பொய் சொன்னீங்கன்னா ஒரு பொய்க்கு ஒரு பல்ப் எரியும்னு சொன்னார். சொல்லிட்டு ஏமா அந்த திமுகக்காரன ஒரு 10 கேள்வி கேட்டாரு. அந்த திமுகக்காரன் உண்மையை சொல்லுவாரா? 10 பொய் சொன்னாரு. உடனே 10 பல்ப் எரிஞ்சது. இவர் பொய் பேசுறாருப்பா, இவர் இன்னும் திருந்தல, நரகத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த திமுகக்காரன நரகத்துக்கு இழுத்துட்டு போயிருந்தாங்க. அப்ப திடீர்னு அந்த மேடை மேல இருக்கிற லட்சக்கணக்கான பல்பு ஒரே நேரத்துல எரிஞ்சது. திமுகக்காரன் திரும்பி பார்த்து, இப்ப நான் பேசல, நான் எந்த பொய்யும் பேசல, எல்லா பல்பும் எரியுது, உங்க பல்பு ஃபால்ட், உங்க பயர் ஃபால்ட்னு சொன்னாங்க. எம்என் சிரிச்சுக்கிட்ட, தம்பி எங்க பல்புல இல்ல, எந்த ஃபால்ட்டும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, கீழே உங்க திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு, லட்சக்கணக்கான பொய் சொல்றாரு, அதனாலதான் அத்தனை பல்பு எரியுது, நீங்க போங்க உங்க வேலையை பாருங்க, நரகத்துக்கு போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, லட்சக்கணக்கான பொய் பேசுறவங்க யாருன்னா திமுக காரங்க. வெண்ணையில இருந்து வந்தா அது நெய், ஸ்டாலின் வாயில இருந்து வந்தா அது பொய். நானு ஸ்டாலின் மாதிரி வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ ஆனெல்லாம் பேச மாட்டேன், உண்மைகளை மட்டும்தான் பேசுவேன். நீங்க எல்லாரும் நியூஸ் பார்ப்பீங்க, பேப்பர் படிப்பீங்க, உங்க எல்லாரோட கையிலயும் போன் இருக்கு. நீங்க இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி போய் உங்க போன்ல கூகுள்ல டிஎம்கேன்னு டைப் பண்ணி தேடி பாருங்க. நீங்க டிஎம்கேன்னு டைப் பண்ண உடனே ஒரு லிஸ்ட் வரும், ஒரு பட்டியல் வரும். டிஎம்கே அட்டாக் பிரியாணி ஷாப், டிஎம்கே அட்டாக் பியூட்டி பார்லர், டிஎம்கே அட்டாக் போலீஸ் ஸ்டேஷன், டிஎம்கே அட்டாக் விமன், டிஎம்கே அட்டாக் ஸ்டூடெண்ட்ஸ் அன் சொல்லி ஒரு பெரிய பட்டியலே வரும். திமுகன்னா என்னன்னு கூகுளுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும். திமுக திருடர்கள் முன்னேற்ற கழகம், பிராணி இல்லாதவர்கள் முன்னேற்ற கழகம், திருந்தாதவர்கள் முன்னேற்ற கழகம். தயவு செஞ்சு திமுகவை நம்பாதீங்க. வந்தது சுருட்டுறதும் வாரிசு அரசியலையும் கத்து கொடுத்தவர் கருணாநிதி. குடும்பத்துக்காக கூட்டணிக்கு கூச்சா தூக்குறது கத்து கொடுத்தவர் கருணாநிதி. ஆனா எங்க அம்மா எத்தனையோ நல்ல விஷயங்களை கத்து கொடுத்திருக்காங்க. அஞ்சாமைய கத்து கொடுத்தாங்க, ஆளுமைய கத்து கொடுத்தாங்க, நல்ல குணத்தை கத்து கொடுத்தாங்க, அன்பு காட்ட கத்து கொடுத்தாங்க, அரவணைக்க கத்து கொடுத்தாங்க, நல்ல கொள்கைகளை கத்து கொடுத்தாங்க. அந்த பள்ளியில படிச்சு வந்த மாணவன் நம்ம அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள். இவருக்கு ஓட்டு போட்டு இவர் ஜெயிச்சா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீடு நல்லா இருக்கும், உங்க ஊர் நல்லா இருக்கும்,
உங்க தகுதி நல்லா இருக்கும், தமிழ்நாடே நல்லா இருக்கும். தமிழ்நாட்டை காப்பாத்தணும்னா அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. நேத்து கூட பிரச்சாரத்துல பேசியிருக்காரு ஸ்டாலின், 6ஆம் தேதியோட எடப்பாடியாரோட வேஷம் கலைஞ்சிடும். ஸ்டாலினுக்கு இன்னும் கூட புரிய மாட்டேன்து, 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலினோட வேஷம் கலைஞ்சதாலதான் முதல்வர் நாற்காலி பக்கம் கூட வரவிடாம மக்கள் பாத்துக்கிறாங்க. மக்களை விடுங்க, ஸ்டாலினோட அப்பாவே அவரை நம்பி முதல்வர் நாற்காலி கொடுக்கல. ஏன்னா ஸ்டாலின் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாரு. இது தெரியாம அவரோட பால்பாய் பாய் உதயநிதி சொல்றாரு, எங்க அப்பாவை முதல்வர் ஆக்கியே தீர்வேன், அது உங்க அப்பாவை பத்த அப்பாவாலேயே முடியலன்னு தம்பி இந்த பக்கம் வந்தா யாராவது தயவு செஞ்சு சொல்லுங்க. இதுல திருச்சி கூட்டத்துல சொல்றாரு, நான் கருணாநிதியின் மகன், அந்த ஒரு தகுதி பத்தாதா நான் முதல்வர் ஆகிறதுக்குன்னு ஸ்டாலின் கேக்குறாரு. கருணாநிதியே முதல்வரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்னு நினைக்கிற மக்கள் கிட்ட அவருக்கு பிள்ளையா பிறந்தது ஒரு தகுதினு பேசினா எப்படி? கருணாநிதியோ ஸ்டாலினியோ தகுதியானவங்கன்னு நம்ம நினைக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? அம்மா தயாளம்மாளுக்கு செஞ்சாங்க, சித்தி ராசாத்திக்கு செஞ்சாங்க, சிஸ்டர் கனிமலிக்கு செஞ்சாங்க, மாப்பிள்ள ராஜாக்கு செஞ்சாங்க, மகன் உதயநிதிக்கு செஞ்சாங்க, மச்சா தயாநிதிக்கு செஞ்சாங்க, அக்கா செல்விக்கு செஞ்சாங்க, மாமா மாறனுக்கு செஞ்சாங்க. தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக காரங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு தயவு செஞ்சு கேட்டு சொல்லுங்க. இதுல கூட்டத்துல சொல்றாரு, இப்படி தோற்கின் எப்படி வெல்லும்னு ஸ்டாலின் நம்ம புரட்சி தலைவர் பாட்டவரை பாடி சொல்றாரு. ஏன் தெரியாமதான் கேக்குற, 10 வருஷமா ஸ்டாலின் படம் என்ன வட சாப்பிட்டு இருந்தாங்களா? 10 வருஷமா நம்ம கையில தோத்துக்கிட்டு தானே இருக்காங்க. இதுல கூட்டமா அவங்களுக்கு இருக்கிறது படம் எல்லாம் இல்ல, அந்த கூட்டம் எல்லாம் கொல்ல கூட்டம். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறது படம். அம்மா இல்லன்னாலும் அம்மாவோட நல் வழியில நடந்து அம்மாவோட ஆட்சியை காப்பாத்தின அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் படை வீரர்கள் முன்னாடி நின்று போராடி அம்மாவோட ஆட்சியை காப்பாத்து மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்த நம்ம முதல்வர் தலைவர், அவர் தளபதி. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஓடுறவருக்கெல்லாம் தளபதினு எவன் பட்டம் கொடுத்தானே தெரியல. அவரோட சொந்த அண்ணானே இன்னைக்கு சொல்றாரு, ஸ்டாலினோட கதைய முடிக்காம நான் விட மாட்டேன்னு சொந்த அண்ணா அழகிரி சொல்றாரு. இத பார்க்கும் போதே தெரியுது அவர் குடும்பத்துக்கு இப்ப அவர் தலையும் இல்ல, அவர் கட்சிக்கு தளபதியும் இல்ல. நீங்க தலையும் இல்ல தளபதியும் இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா. அப்படியெல்லாம் வர்றதுக்கு ஒரு ராசி இருக்கணும். ஏமாத்தணும்னு நினைச்சவங்க என்ன வேணுமென்னாலும் பேசுவாங்க, இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க, பொய்யா பேசுவாங்க, அவங்க சொன்னது எதையும் செய்ய மாட்டாங்க. ஆனா நேர்மையா இருக்கிறவங்க சொன்னதையும் செய்வாங்க, மக்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சா சொன்னதுக்கு மேலையும் செய்வாங்க. ஸ்டாலின் இப்போ தேர்தல் நேரம்ன்றதுனால பிரச்சாரத்துல பேசுறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் 100 நாள்ல தீர்த்து வைப்பேன்னு சொன்னாரு. எப்படி தீர்த்து வைப்பாரு? திமுக ஆட்சி நடந்தது 2006ல இருந்து 2011 வரைக்கும். அப்போ தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தது? காவேரி பிரச்சனை, கச்சதீவு பிரச்சனை, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை, மீனவர்களுக்கு பிரச்சனை, மாணவர்களுக்கு பிரச்சனை, விவசாயிகளுக்கு பிரச்சனை, பெண்களுக்கு பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் போது திமுக காரங்க என்ன செஞ்சாங்க? திமுக ஆட்சியில இருக்கும் போது உங்களை வந்து பார்த்தாங்களா? உங்க குறைகளை கேட்டாங்களா? உங்க தேவைகளை பார்த்தாங்களா? உங்களை பத்தி யோசிச்சாங்களா? திமுக ஆட்சியில இருக்கும் போது திமுக தலைவரும் அவர் பிள்ளையா இருந்த ஸ்டாலினும் என்ன செஞ்சாங்க? பட்டமளிப்பு விழா, பாராட்டு விழா, சினிமா விழா, சின்னத்திரை விழான்னு விழா விழாவா கொண்டாடினாங்க. மக்களுக்கு எதுவுமே செய்யல.
ஆனா இப்ப சொல்றாங்க நாங்க ஆட்சியில இருந்தா தட்சதீபம் மீட்டிருப்போம் காவேரி பிரச்சனைய முடிச்சிருப்போம் நீட்டுக்கு தடைய கொண்டு வந்திருப்போம் ஜல்லிக்கட்டை பாராட்டிருப்போம் ஏன் வாய் இருக்கும் போது வாய்ப்பாடு சொன்ன வக்கில்ல இதுல பேச்சு போனதுக்கு அப்புறம் பெரிய புராணம் சொல்லுவாங்கடா யாரோ ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க திமுகோட தேர்தல் அறிக்கை நல்லா பாத்தீங்கன்னா ஒண்ணு புரியும் அவங்க கடைசியில சொல்ற விஷயம் என்னன்னா எங்க தேர்தல்ல இருக்குறது 20% நாங்க நிறைவேற்றுவோம் 80% மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம்னு சொல்றாங்க திமுக காரங்க மத்திய அரசாங்கத்தை எப்படி வலியுறுத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது கச்சதீவுல இருந்து கதிராமங்கலம் வரைக்கும் இலங்கை படுகொலையில இருந்து 7 பேர் விடுதலை வரைக்கும் நீட்ல இருந்து ஜல்லிக்கட்டு வரைக்கும் மீத்தேன்ல இருந்து ஹைட்ரோ கார்பன் வரைக்கும் திமுக காரங்க மத்திய ஆட்சியை எப்படி வலியுறுத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது யார ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க கேக்குறவன் கேணையா இருந்தா கனிமொழி கொண்டையிலேயே கலை நெட்டிக்கு தெரியும் சொல்லுவாங்க தயவு செஞ்சு அவங்களெல்லாம் நம்பாதீங்க நீங்க சிரிக்காதீங்க இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம அம்மா பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உள்ளுக்குள்ள அரிச்சு கொள்ளுது சக்கரை அந்த நேரத்திலையும் மக்கள் மேலதான் அக்கறை வழி மறைச்சு நடிக்கிறாங்க அந்த நேரத்திலையும் மக்களுக்காகவே துடிக்கிறாங்க கண் அசைவுல கவர்மெண்ட் நடத்துறாங்க உதட்ட கூட அசைக்க முடியாம தவிக்கிறாங்க உயிர் போற நேரத்துல கூட பயிர் வாட கூடாதுன்னு காவேரி பிரச்சனையை முடிக்க நினைக்கிறாங்க மண்ணுக்குள்ள போற வரைக்கும் மக்களுக்காகவே உழைக்கிறாங்க அந்த அன்பு அம்மா நமது அம்மா தாய்மார்களின் அம்மா தமிழ்நாட்டின் அம்மா துயர் துடைத்த அம்மா நமக்காக உசுறு விட்ட அம்மாவ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்பா வாழ்ந்தது ஒரு அம்மா சொன்னது வெறும் வார்த்தை இல்ல அம்மா வாழ்ந்த வாழ்க்கை அந்த அன்பு அம்மா பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அம்மா சொன்னதையும் செஞ்சாங்க சொன்னதுக்கு மேலையும் செஞ்சாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஒரே கட்சி ஒரே ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கட்சி 2016ல நம்ம அம்மா சொன்னாங்க ஏழைகள் வீட்டுல இருட்டை விரட்ட 100 யூனிட் இலவச மின்சாரம் தரேன்னு சொன்னாங்க தந்தாங்க மாணவர்களுக்கு மடிக்கணினி குடுக்கறேன்னு சொன்னாங்க கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் 8 கிராம் குடுக்கறேன்னு சொன்னாங்க கொடுத்தாங்க கர்ப்பிணி பெண்களுக்காக விடுமுறையும் நிதியுதவியும் குடுக்கறேன்னு சொன்னாங்க செஞ்சாங்க அம்மா கொண்டு வந்த எத்தனையோ மகத்தான திட்டங்களை இனிக்கும் நிறைவேற்றி மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கிறவர் நம்ம முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பிரம்மாண்டமான தேர்தல் அறிக்கை இந்த தேர்தல் அறிக்கை வெற்றிக்காக வரப்பட்ட கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை அல்ல மக்களுக்காக மக்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட தேர்தல் அறிக்கை தாய்மார்கள் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக விலையில்லாத ஆர் கேஸ் சிலிண்டர் இலவசம் விலையில்லாத சோலார் அடுப்பு இல்லத்தரசிகளுக்காக மாசம் 1500 ரூபாய் நிதியுதவி முதியவர்களுக்கு பென்ஷன் 2000 ரூபாவா உயர்த்தி கொடுக்கறாங்க அனைவருக்கும் வீட்டு வசதி ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசு பணி மாணவர்களை காப்பாத்தணும்ன்றதுக்காக கல்வி கடன் ரத்து பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க நம்ம முதல்வரும் நம்ம துணை முதல்வரும் நம்ம அமைச்சரும் நம்ம மக்கள் தயவு செஞ்சு வெற்றி நடை போடும் தமிழகத்தை வீர நடை போட வைக்கிறதுக்காக மறுபடியும் இங்க இரட்டைகளை வாக்களித்து நம்ம அமைச்சருக்கு மிகப்பெரிய வெற்றியா தாருங்கள் கேட்டு நம்ம அமைச்சர் பத்தி ஒரு நிமிஷம் பேசிட்டு போனோம் நம்ம எதிர்கட்சி வேட்பாளர்கள் சில பேர் கண்ணீர் விட்டு கதறி ஓட்டு கேக்குறாங்களா கண்ணீர்ல போலி கண்ணீர் நீலி கண்ணீர்னு நிறைய இருக்கும் ஆனா என் சகோதரர் உங்க வீட்டு பிள்ளை உங்க அன்பு பிள்ளை உங்களுக்காக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச உழைப்புக்கு போலி கிடையாது
உங்களுக்காகவே வளைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். கொரோனாக்கு கண்டுபிடிச்ச முதல் தடுப்பூசி பேரு டாக்டர் சி விஜயபாஸ்கர். நம்ம முதல்வரும் நம்ம அமைச்சரும் வேகமா செயல்பட்டு கொரோனாவை தடுக்கலன்னா தமிழ்நாடே சுடுகாடா மாறி இருக்கும். ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மும்பையில எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கேஸ், எவ்வளவு சாவு. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு சிறப்பான ஆட்சி கொடுத்து, சிறப்பான பாதுகாப்பு கொடுத்து, சிறு சிறப்பான வழிமுறைகளை காட்டி கொடிய கொரோனால இருந்து காப்பாத்தினாங்க. கொடிய கொரோனாவை முருகன் சூரனை வேல் கண்டு வதம் செஞ்ச மாதிரி நம்ம முதல்வர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களை கொண்டு வதம் செஞ்சிட்டார். கொரோனாவை வந்து தமிழ்நாட்டுல வராம இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் ஒரு நல்ல டாக்டர், நல்ல அரசியல்வாதி, அதை எல்லாத்தை விட ரொம்ப நல்ல மனிதர், ஒரு நல்ல குடும்பஸ்தன், குடும்பத்தை மதிக்க தெரிஞ்சவர், மனைவி பிள்ளைங்களை பாசமா பார்க்க தெரிஞ்சவர். கருணாநிதி, ஸ்டாலின் மாதிரி குடும்பத்துக்காக கட்சியை காவாடி தூக்க சொல்லாம கட்சிக்காக குடும்பத்தையே உழைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறவர். பாசக்கார தந்தை, கண்ணியமான கணவர், உங்க வீட்டு பிள்ளை, இந்த தொகுதி மக்களின் அன்பான பிள்ளை, அரசுக்கு ஒரு நல்ல அமைச்சர், என்ன மாதிரி நன்றிய புண்ணங்களுக்கு அன்பு சகோதரர். இவர் வெற்றி கிடைக்கணும்ன்றதுக்காக வேலை பார்க்க மாட்டாரு, வேலை பார்த்துட்டு வந்து எனக்கு வெற்றியை கொடுங்கன்னு கேட்பாரு. இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் கிடைக்கிறதே நீங்க செஞ்ச புண்ணியம், நீங்க செஞ்ச பாக்கியம். மக்களோட இருந்தா போதும்னு நினைக்கிறவர், மக்களை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திக்கிறவர். இவரை நம்பினா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீடு நல்லா இருக்கும், உங்க ஊர் நல்லா இருக்கும், தமிழ்நாடே நல்லா இருக்கும். தயவு செஞ்சு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 6ஆம் தேதி உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான வாக்கு வைத்து அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை தாருங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.